ஓகே டெக் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அது பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன டைமில் விடணும் பண்ணால் நல்லாயிருக்கும், என்ன கிளம்பில் பண்ணால் நல்லாயிருக்கும், அதை பற்றி தான் நம்ம குருஜியை பார்க்க வந்திருக்கோம். வாங்க அவர் மீட் பண்ணலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, இந்த போல நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஐயா சொல்லுங்கள். இந்த பிரம்ம முகூர்த்தம் இந்த டைமில் தான் பண்ணோம், இந்த கிழமை அந்த தீபத்தை பற்றி இதெல்லாம் சொல்கிறாங்க கேள்விப்பட்டிருக்கோம், அதை பற்றிலாம் உங்களோட கருத்து என்ன? பிரம்ம முகூர்த்தம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றினா, காலையில் எழுந்திரிச்சு குளித்தா, விரதம் இருந்தால் நல்லது நடந்துருமானா? நடக்காது. பிரம்ம முகூர்த்தம்னா முதல்ல என்னன்னு தெரியணும். சும்மா தெரியாமல் போட்டுட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் நான் விரதம் இருந்தேன், எனக்கு நல்லது நடக்கலை, அந்த கோயிலுக்கு போனேன், அங்கே தீபம் ஏற்றினேன், 48 நாள் நான் உண்ணாவிரதம் இருந்தேன், அது நோய் தான் வரும், நல்லது நடக்காது. பிரம்ம முகூர்த்தம்னா முதல்ல ஒரு வழிபாடு பண்ணுறோன்னா அதனுடைய விளக்கம் உனக்கு முதல்ல தெரியணும். எதை செய்தாலும் அறிந்து செய், தெரிந்து செய், புரியுதா? அதாவது தெரியாத ஒரு விஷயத்தை கை வைக்கிறது தப்பு, தெரிஞ்சு நம்ம பண்ணலாம். தெரியாததை நம்ம போய் தொட்டுக்கிட்டு அப்புறம் தேன் கூட்டில் கையை வச்ச மாதிரி தான் வந்து வசமாக கொட்டி விட்டுரும். சிவன் விஷ்ணு பிரம்மா, அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன், இது எல்லாருக்கும் தெரியும். முப்பெருந்தேவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. முப்பெருந்தேவர்கள்னால் யார்? பிரம்மா படைப்புக்கு கடவுள், விஷ்ணு காக்கும் கடவுள், சிவன் அழிக்கும் கடவுள். ஓகே, அப்போ பிரம்மா அப்படின்னு சொல்லுங்கள். பிரம்மா பிரம்மான்னு சொன்னீங்கன்னா அம்மான்னு வந்துடும். இந்த பிரபஞ்சத்தை படைச்சது பிரம்மா. சிவன் அழிக்கும் கடவுள், எதை அழிப்பார்? எதை அழிப்பார்? உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை சொன்னால் தான் மக்களுக்கு போய் சேரும். எதை அழிப்பானா, இந்த துஷ்ட சக்தியை எல்லாம் அழிக்கிறது தான் எல்லாரும் சொல்கிறாங்க. சிவன் கோயிலேருந்து எதையும் எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது, சிவன் வந்து கோபம் வந்தால் பிரபஞ்சத்தை அழிச்சிருவார். சிவன் எல்லா உயிர்களுக்கும், அது விஷமாக இருக்கட்டும், செடியாக இருக்கட்டும், கொடியாக இருக்கட்டும், ஓ கண்ணுக்கு தெரியாத அணுவாக இருக்கட்டும், அவர் உயிரை அழிப்பவர், உணர்வை அழிப்பவர். இந்த பிரபஞ்சத்தினுடைய அனைத்து விஷயங்களும் நீ கேட்க கேட்க அழித்து கொண்டே இருப்பவர். உயிரினங்களை அழிக்கும் கடவுள், உணவை அழிக்கும். அதனால தான் சிவபெருமான் என்ன கேட்டாலும் தருவார்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கேன், சிவன் சொத்து அப்படின்னு சொன்னால் விபூதியை சொல்லுவோம். இந்த பிரபஞ்சத்தில் இருக்க அத்தனை உயிர்களும் கடைசியில் ஒருபடி சாம்பல். அதைத்தானே நம்ம அம்பாள் திருநீராக இருக்கட்டும், பெருமாளாக இருக்கட்டும், முருகராக இருக்கட்டும், அத்தனை பேர் விபூதியாக எதை பூசுகிறோம்? அந்த அஸ்தி, அதுதான் நம்மளுடைய ஆஸ்தி, நம்ம சொத்துங்கிறான். சிவன் சொத்து, குலம் நாசம்னா அதுதான், புரியுதா? நம்மளுடைய முன்னோர்கள் தான் விபூதி. எனக்கு சொன்னதே சிவபெருமான் தான், புரியுதுங்களா? இதெல்லாம் வேற கதை. இப்போ பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா படைக்கிற கடவுள் எம்பெருமாள் நாராயணன் காக்கும் கடவுள் எங்கே இருக்கார்? கடலில் இருக்கார். அப்போது 3 பங்கு கடல், 1 பங்கு நிலம், அது ஒரு கதை, அது ஒரு டாபிக், ஓகேங்களா? காக்கும் கடவுள் எம்பெருமாள் நாராயணன், மகாபாரதத்தில் ஒரு கதை உண்டு. அவர் நிலம் நீர் காற்று ஆகாயம் பூமிங்கிற இந்த பஞ்சபூதத்துக்கு தான் காவல் அனுப்பார். பஞ்சபூதத்துக்கு பிறந்தவங்க தான் பஞ்ச பாண்டவர்கள். இந்த பஞ்சபூதத்துக்கு பிறந்தவங்க பஞ்ச பாண்டவர்கள். அந்த பஞ்சபூதத்துக்கு தான் அவர் உறுதுணையாக இருப்பார். அந்த பஞ்சபூதத்தை எதிர்த்து எவன் போருக்கு வந்தாலும் சரி, உலகத்தில் அதிக சக்தி படைத்தவன், தன் சாவு எப்பன்னு தெரிஞ்ச பீஷ்மன், இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய வில் படைத்தவன், சாஸ்திரம், இந்த உலகத்தினுடைய அனைத்து சக்திகளையும் கொண்டவன், அழிவே இல்லாத அஸ்வத்தாமன் வரைக்கும் இருந்தாலும் பிரபஞ்சங்கிற அந்த பஞ்சபூதத்தை எதிர்த்து எவன் போரிட்டாலும் அழிஞ்சிருவான். இயற்கை, அந்த இயற்கையை தான் காப்பார், தர்மத்தை காப்பார், ஒன்றை என்னையும் காப்பாற்ற மாட்டார். அவருக்கு தேவை இயற்கை, இயற்கையை அழிக்கக்கூடாது, புரியுதா? 1000 வருஷம் ஏதாவது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா படைப்புக்கான நேரம். இப்போது 4 to 6 தான் பிரம்ம முகூர்த்தம், சில பேர் 4 to 6. உனக்கு அந்த ஒரு ராத்திரி நேரம், நமக்கு வந்து பேய் அடிச்சிரும், பிசாசு அடிச்சிரும், காற்று பிடிச்சிரும், கருப்பு அடிச்சிரும்னு சொல்லுவாங்க. 6 மணி இப்போ சூரியன் மறைஞ்சிருச்சுனாலே மரஞ்செடி கொடிகள், சில செடிகள் எல்லாம் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். சில மரஞ்செடி கொடிகள் மட்டும்தான் ஆக்சிஜனை வெளியிடும். அரசமரம், ஆலமரம், அத்திமரம், வேப்பமரம், அரசம், ஆலமரம், இதெல்லாம் தான் சாமியை வச்சுருப்பாங்க. எதுக்கு அதுக்கு கீழே சாமி வச்சுருக்கோம்? அது 24 மரமாக ஆக்சிஜனை தரும். கார்பன் டை ஆக்சைடு புளிய மரத்துக்கு கீழே எங்கேயா சாமி பார்த்துருக்கியா? பார்க்க முடியாது, ஏன்னா அது 24 மணி நேரம் கார்பன் டை ஆக்சைடு. அதனால தான் அது போட்டு பேய் அமுக்கும்மா. காற்று கருப்பு, கருப்புனா அந்த காலத்தில் லைட் வெளிச்சம் கிடையாது, மிருகங்களுக்கு நல்லா கண்ணு தெரியும், இருட்டு நேரங்களை ஒன்று அடித்து கொண்டுடும். நம்ம வாழ்ந்தது காட்டுக்குள்ளே தான். மனிதன் வந்து மர பொந்துக்குள் வாழ்ந்தான், குகைக்குள் வாழ்ந்தான்னு படித்தோம் இல்லையா?
அப்போ பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா 4-6 உன்னுடைய உடல் உறுப்புகள் ராத்திரி அந்த சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சில உறுப்புகள்லாம் இயங்காது, சில உறுப்புகள் மட்டும்தான் இயங்கும். அது அனைத்து உறுப்புகளும் இயங்கும் நேரம் எது? 4-6. ஒரு கணவன் மனைவிங்கிறது அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய நோக்கு. சிவன் சொத்துக்குள்ள நான் சொன்ன ஒரு அணுக்கள் வீரியமாக இருக்கணும்னா எதுக்காக சிவனை வந்து லிங்க வடிவில் வணங்குறாங்க? லிங்க வடிவில் வணங்குறது காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஆணினுடைய அணுக்கள் வீரியமாக இருக்கணும். ராஜராஜ சோழன் கையில் எடுத்து சுத்தின வாளின் எடை மட்டும் 60 கிலோ, எவ்வளவு வீரம்! அன்னைக்கு வீர திலகம் இட்டவனை தான் மாலை இடுவாள் மங்கை. அப்போது இன்னைக்கு அவ்வளோ வீரம் இருக்கா? அவளுடைய அணுக்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா? இல்லையே. ஐவரை மணந்து அழியா பத்தினி அப்படின்னா, நிலம் நீர் காற்று ஆகாயம் பூமிங்கிற பஞ்சபூதத்தை மணந்து 9 மாதம் சுமந்து 10வது மாதம் குழந்தையை எந்த குறைவும் இல்லாமல் எந்த ஆப்ரேஷனும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற சமூகத்தை சொல்லணும்னா ஈண்டெடுக்க தகுதியுடையவள் பத்தும் நீ. பத்தினிங்கிறது வேற, பத்தும் நீன்னு அர்த்தம். நம்மால் அதை பத்தினி வாழ மட்டும் இறைக்கணுங்கிறான். புரியுதா? ஐவரை மணந்து அழியா பத்தினி, பத்தும் நீ. இந்த பிரபஞ்சத்தில் 9 கிரகம் நம்ம சொல்கிறீங்களா, அதுக்கு சான்றே நீ தான். அதில் குறைவில்லாமல் வரணும். அப்போவும் பிரம்ம முகூர்த்தங்கிறது படைப்புக்கான நேரம். கோயில் கல்வெட்டில் இருக்கும் ஆண் பெண் உறவு சேர்கிற மாதிரி. அந்த காலத்து கல்வெட்டில், அந்த காலத்து கல்வெட்டில் கட்டின கோயில்கள் மட்டும்தான் 1000 வருஷத்துக்கு சிவனாலயங்கள். அந்த காலத்தில் கட்டின கோயில்கள் தான் இன்னைக்கு பிரசித்தி. இந்த தலைமுறையினர் இப்போ ஒரு கடந்த 3 தலைமுறையில் யார் சிவனாலயங்கள் பிரசித்தி பெற்று கட்டிருக்கா சொல்லு? கல்லால் அந்த ராஜராஜ சோழன் கட்டின மாதிரி யாரால் இப்போ கட்ட முடியாது. சிவனாலயங்கள் சிவன் சொத்து அணுக்கள் வீரியம் உள்ளவனால் மட்டுமே சிவனாலயங்களை வலிமையாக கட்ட முடியும். புரியுதா? அந்த அணுக்கள் வீரியம் உடையவனுக்கு மட்டுமே அந்த தகுதி. இன்னைக்கு தான் விதையில்லாத பொருள் திங்கிறீங்களே. சிவன் சொத்து செத்தாச்சு. தக்காளி சாப்பிட்டுட்டு போய் நம்ம கழிவில் செடி முளைக்கும். இப்போ தக்காளி சாப்பிட்டா ஜீரணமே ஆகாது. ஒரு மரம், தென்னை மரம் வளர்க்குறீங்கன்னா மேலே அணில் கூடு கட்டும், பறவை கூடு கட்டும், மேலே ஏறி இறங்குறவனுக்கு வருமானம். 4-5 பேர் ஒரு மரத்தை வச்சு பொழைப்பான், அது மேகத்தை தக்க வச்சு மழை பொழியும், அந்த தேங்காயை தூக்கி மறுபடியும் நட்டு வச்சுன்னா செடி முளைக்கும், திருப்பி அது பல வருஷத்துக்கு உனக்கு மகசூலை கொடுக்கும். இன்றைக்கி இவ்வளோ உயரத்தில் மரத்தை நீ வச்சிடற, 5 வருஷம் தான் காய்க்கும், திருப்பி அது முளைக்காது, அணில் கொறிக்காது, பறவை கூடு கட்டாது, மேகத்தை தக்க வைக்காது, ஆனால் வருமானம் மட்டும் வரும். வெறும் பணத்தை வச்சு அடுத்த தலைமுறை இல்லாமல் பிரம்ம முகூர்த்தங்கிறது அடுத்த தலைமுறையின் நோக்கு, அடுத்த தலைமுறையினுடைய வளர்ச்சி. 4-6 உன்னுடைய உடல் உறுப்புகளும் ஒரு பெண்ணினுடைய உடல், அதாவது பிரம்ம முகூர்த்தம் ஆணினுடைய அந்த சொர்க்க வாசல் திறக்கும் இடம். பெண்ணை சொர்க்க வாசல்னு சொல்கிறான். அப்போ இறைவரினுடைய முழு ஆதிபத்தியம், ஒரு குழந்தையினுடைய முழு அணுக்கள் எந்த குறைவில்லாமல் அந்த சொர்க்கத்தில் போய் சென்றடையும். அந்த சொர்க்கத்தில் தனிப்பதே அதான் பிறப்பும் இறப்பும் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. திருமணம் என்பது நிச்சயத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. புரியுதா? குழந்தையை தெய்வம்னு சொல்கிறான். அப்போ அந்த சொர்க்கத்தின் வாசல், அப்போ அது திறக்கும் நேரம் 4-6 இப்படி கை வச்சா தான் ஸ்கூலில் சேர்ப்பான். அப்போ 4.5 வயசில் தான் ஒரு பழைய ஸ்கூலில் சேர்க்கணும். நீ 1.5 வயசில் பள்ளிக்கூடத்தில் சேர்க்குற, படித்த படிப்புக்கு உண்டான வேலையை தேடுற, இங்கே யாரும் உழைக்க தயாராகலை. என் பிள்ளை கஷ்டப்படுறதுக்காக நான் படிக்க வச்சேன். எப்படி என் பிள்ளை கஷ்டப்பட்டு இப்படி கிடந்து வேலை செய்கிறதுக்காக நான் படிக்க வச்சேன். வேலை செஞ்சால் தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இங்கே யாருமே அப்படி வேலை செய்ய வைக்கிறதுக்கெல்லாம் தயங்குறது இல்லைம்மா. என் பிள்ளை படிச்சிருக்கான், ரூமுக்குள்ளே உட்காருவான், அப்புறம் நோய் வரும், செத்துருவான். அடுத்த தலைமுறைக்கு வந்து அணுக்கள் வீரியம் இருக்காது, அந்த தலைமுறையோடு அடுத்த தலைமுறை இருக்காது. வருங்கால சந்ததியின் இருக்குது. இப்போ என்னுடைய குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோம், என்னுடைய குழந்தைக்கு அடுத்த தலைமுறை இருக்குமானால் கேள்விக்குறி தான் நானே வைக்கணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சமூகத்தில் தான் நானும் வாழ்கிறேன். அதுக்கு தகுந்த உணவு மார்க்கங்கள் தான் இருக்குது. கார்ப்பரேட், நம்மளை நாமளே அழிச்சுக்கிறோம். பணம் ஆசை அழிவுக்கு காரணம். ஜாதகத்திலேயே பார்த்துட்டீங்கன்னா 12ஆம் இடம் மோட்ச வீடு. இறந்தவங்க வாழ்கிற இடம்னு சொல்கிறாங்கல்ல, மோட்ச வீடு. வெளிநாடு 12, சினிமா 12, உன்னுடைய தேவையில்லாத வீண் செலவு 12, தூக்கம் 12, தேவையில்லாமல் அதிகமாக தூங்கக்கூடாது. அதாவது இப்படி சொல்லுவாங்க, நம்மளுடைய அனைத்து செயல்களும், அதாவது ஒரு பெண்ணோட சேர்ந்து செயல்ற தேவையற்ற விரயம், அதுவும் 12ஆம் இடம். புரியுதா? அயன சயன போகும், மது மாது சூதுனால் வரக்கூடிய விரயம் 12, வெளிநாடு 12. வெளிநாட்டு வாழ்க்கையே நீ வந்து மோட்ச வீடு ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க. அழிவுக்கான இடத்த நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க கல்விங்கிற பேரில்.
நாலரை டு ஆறுங்கிறது பிரம்ம முகூர்த்தம்னா அடுத்த தலைமுறையை குளிச்சுட்டு ஒரு புனிதமான ஒரு செயலுங்கிறான். நீங்கள் வெறும் அதை காமத்தில் பார்க்குறீங்களே, அது அடுத்த தலைமுறையின் நோக்கு யார் பார்த்துருக்கா? இன்றைக்கு ஆண் பெண்ணுங்கிறது காமத்தின் அடிப்படையில் மட்டும், ஆசையின் அடிப்படையில் மட்டும்தான் இயங்குது. பிரம்ம முகூர்த்தங்கிறது படைப்புக்கான நேரம், அடுத்த தலைமுறையினுடைய வளர்ச்சிக்கான நேரம். அதை இறைவன் பாதத்தில் எதுக்கு வச்சுருக்கான்? நாலரை டு ஆறு அந்த கோயிலில் போய் எதுக்கு விளக்கேற்றணுங்கிறான்? அடுத்த தலைமுறை ஒளி பொருந்தியதாக இருக்கணும். இறைவா உன் ஆசீர்வாதத்தில் அது வந்து பல மடங்கு பலமாக இருக்கணும். உன் ஆசி என்றும் இருக்கணும். உன் பாதத்தில் குடிகொண்டவர்கள் அதில் மீண்டும் வலிமையாக பிறக்கணும். அதுக்கு தான் கோயிலில் விளக்கேற்ற சொல்லணும். புரியுதா? நீங்கள் அப்படி கிடையாது. மக்கள் மாறிட்டாங்க. பிரம்ம முகூர்த்தம்னா நிறைய, நாலரை வயசில் தான் ஸ்கூலில் சேர்க்கணும். ஒரு விதை இருக்குது, ஒரு விதையினுடைய அணு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, அதை போடுற இடம் மண் வலிமையாக இருக்குன்னா அதனுடைய மகசூல் நல்லாயிருக்கும். அப்படி தான் ஜாதக பொருத்தம் பார்ப்போம். இன்றைக்கி எவ்வளோ மைனஸ் இருக்கோ அந்த மைனஸுக்கு தகுந்த பொருத்தம், எவ்வளோ ப்ளஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த பொருத்தம். இங்கே அதை சரி செய்து பொருத்தம் பார்க்கக்கூடியவர்கள் எவரும் இல்லை. அதனால தான் ஜாதகம் கேலி கூத்தாக இருக்குது. புரியுதுங்களா? என்னுடைய ஆதங்கம் தான், கோபம் இல்லை. யாரையும் நம்ம கோவப்பட முடியாது. எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை பேச தான் சுதந்திரம் இருக்குது. ஏற்பதும் ஏற்புடையதாக இருக்கிறதும் அவங்க மனநிலையை பொறுத்து இருக்குது. எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நான் சொல்கிறேன். பிரம்ம முகூர்த்தங்கிறது அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னா நாலரை வயசில் தான் ஸ்கூலில் சேர்க்கணும். 4 மணிக்கு நம்ம வந்து ஒரு அடுத்த தலைமுறைக்கான விஷயத்துக்கு குளித்து புனிதமாக இரு மனம் ஒன்று சேரணும். இன்றைக்கி சாந்தி முகூர்த்தம் எத்தனை மணிக்கு குறிப்பாங்க? 10 மணிக்கு மேலே நைட்டு காலையில் 4 மணிக்குள்ளே குறித்து கொடுத்துருவான். அப்போ குறைபாடோடு நீ வந்து குழந்தைய பெற்று நாளைக்கு அவங்ககிட்ட சாஸ்திரம் பரிகாரங்கிற பேரில் நீ அவங்காலேயே விழணும். என்னுடைய அணுக்கள், என் மூதாதையினுடைய அடுக்கள் என் உடம்புக்குள்ளே இருக்கும்போது, உயிரோடு இருக்கும்போது திதி தர்ப்பணமே நீ கொடுக்கக்கூடாது. ஏன்னா அதைத்தான் தெய்வம்னு சொன்னேன். புரியுதா? திதி தர்ப்பணம் தில ஹோமம் அப்படிங்கிறீங்க. புரியுதுங்களா? அப்புறம் மறுஜென்மம் இருக்குன்னு ஏற்றுக்கிற நீங்கள் ஏன் அதுக்கு திருப்பி ஏன் கொடுக்குறீங்க? ஆத்மா அப்படின்னு சொல்லி அலை. இங்கே ரெண்டே ரெண்டு தான், ஒன்று கார்பன் டை ஆக்சைடு, ஒன்று ஆக்சிஜன். ஆக்சிஜன் தெய்வம், கார்பன் டை ஆக்சைடுங்கிறது பேய். கார்பன் டை ஆக்சைடை விரட்ட முடியுமா? பேய் தான் நோய். இரவு நேரங்களில் தான். இப்போ வந்து உடல் என்பது பேயப்பா, உயிர் என்பது தெய்வம். உயிருக்கு அழிவு கிடையாது. இந்த உடலின் தேவை தான ஆசை. ஒவ்வொருவரின் உடலின் தேவைகள் தான் ஆசை. இந்த உடல் தான் பேய். பேய் மாதிரி அலைகிறான். பணத்துக்கு அலைகிற இந்த உடல் தேவைக்கு தான்.